الرجيم بسم الله الرحمن الرحيم அப்ப நேத்து ஹதீஸ் குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. குர்ஆனுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே போன்று ஹதீஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குர்ஆன் எப்படி வஹியோ அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் வஹி. சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாலும் அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு பார்த்தோம். இப்போ இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய கூட்டம், ஹதீஸை மறுக்கக்கூடிய இந்த கூட்டம், இது ரசூலுல்லாவுடைய அந்த சஹாபாக்கள் காலத்திலிருந்தே இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நவீன வஹாபிகள் வரைக்கும் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பே செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி ஹதீஸை குர்ஆன் போதும் எனக்கு, ஹதீஸு தேவையில்லை, ஏதாவது ஹதீஸிலிருந்து சொன்னால் குர்ஆன்லேருந்து சொல்லுங்கன்னு கேட்கக்கூடியவங்க வருவாங்கன்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லையே சொல்லி முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மிக்தாமிபுனு மாதி கரீப் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூஷிகுர் ரஜுலு முத்தகியன் அலா அரீகத்திஹி, ஒரு மனிதர் தன்னுடைய இருக்கையில் சொகுசா அப்படி ஜம்முன்னு சாஞ்சிக்கிட்டு வருது இல்லை, முத்தகியன் அலா அரீகத்திஹி, தன்னுடைய அந்த அரீகத் தன்னுடைய கட்டலிலே சொகுசாக சாய்ந்து கொண்டு என்ன சொல்வான், யூ ஹத்திசு பி ஹதீசு மின் ஹதீசி, நான் கூறிய ஒரு ஹதீஸ் ஒன்று எடுத்துரைக்கப்படும் அவன்கிட்ட. யுஹத்தசு பி ஹதீசு மின் ஹதீசி, ஒரு மனிதர் தன்னுடைய கட்டலின் மீது சொகுசாக அப்படி ஜம்முன்னு சாஞ்சிட்டு இருப்பார், அவரிடத்திலே என்னுடைய ஹதீஸிலிருந்து ஒரு ஹதீஸு எடுத்துரைக்கப்படும், ஏப்பா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஃபயகூலு, உடனே அவர் சொல்வார், என்ன சொல்வார், எப்பா பைனனா உபைனக்கும் கிதாபுல்லா, எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்குல்லப்பா, என்னத்தை போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அவர் சொல்வார். என்ன சொல்வார், ஜம்மு அப்படி கெத்த அப்படி சாஞ்சிட்டு ஹதீஸ்லாம் சொல்லாதீங்க, அதான் குர்ஆன் இருக்குல்ல, நமக்கும் உங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கிறதே, மா வஜதுனா ஃபீஹி மின் ஹலாலின் இஸ்தஹலல்நாஹு, என்ன அர்த்தம், குர்ஆனில் எது ஹலால்னு வந்திருக்குதோ அதை நாங்கள் ஹலாலாக்க தேடுவோம், இஸ்தஹலல்நாஹும், குர்ஆனில் எது ஹராம் வந்திருக்குதோ அதை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், ஹராமாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்வார். இந்த நிலைக்கு அந்த மனிதர் சென்று விடுவார். விளங்குச்சா, இதை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி மிஸ்லமா ஹர்ரமல்லா, என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்குனாங்களோ அதெல்லாம் எது மாதிரி தான், மிஸ்லமா ஹர்ரமல்லா, அல்லாஹ் ஹராமாக்கிய மாதிரி தான்ற இந்த துண்டு வாசகத்தை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் தான் சொன்னாங்க. அப்போ முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொல்லிட்டாங்க, பின்னாடி ஒருவர் வருவார், அவர் தன்னுடைய சொகுசு இறக்கையிலே யோசிக்கர் ரஜுலாய் முத்தகியன் அலா அரிகத்திஹி, அவர் என்ன சொல்வார், அவரிடத்தில் ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால் என்ன செய்வார், உங்களுக்கு நமக்கும் மத்தியில் குர்ஆன் இருக்குல்ல, அதில் எது ஹலாலான்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை ஹலாலாக்க தேடுவோம், அதில் எது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை ஹராமாக்க தேடுவோமே ஒழிய நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஹதீஸான் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்வார்.
ஆனால் ரசூல்லா என்ன சொல்லிட்டாங்க, அந்த வாசகம் என்ன, அலா இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி மிஸ்லமா ஹர்ரமல்லா. இந்த ஹதீஸ் வந்து திருமிதியிலையும் வருது, இப்னு மாஜாலையும் வருது, அபூதாவுதுலையும் வருது. இந்த மூணு கிதாபுலையும் இந்த ஹதீஸ் வருது. திருமிதியில் 2666 ஹதீஸுன்னு போட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த ஹதீஸ் அசல் பிரதியில் எடுங்க. திருமதியுடைய ஷரஹ் இருக்குது அல்லது அபூதாவுத் இருக்குது, எடுத்து அந்த அசல் கிதாபில் எடுங்க இந்த ஹதீஸை. ஓகேவா? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ரசூலுல்லாவுடைய அறிவிப்பின்படி இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, குரான் போதும் ரசூலுல்லாவுடைய ஹதீஸு நமக்கு எதுக்குன்னு சொல்கிறவங்க வருவாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சஹாபாகள் காத்துலேயே அந்த லைட்டான நெருடல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆரம்பிச்சிருச்சு, லைட்டான அந்த நெருடல் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேர் இம்ரான் இப்னு ஹுசைன் அப்படின்ற சஹாபி, அவருடைய சபையில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சஹாபி பேர் என்னது, இம்ரான் இப்னு ஹுசைன். இந்த நிகழ்வை வந்து இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லா அலைஹி மிஃப்தாஹுல் ஜன்னான்ற அவங்களுடைய கிதாபில் இந்த சம்பவத்தை அவங்க விளக்கி சொல்கிறாங்க. அந்த இம்ரான் இப்னு ஹுசைன்ற சஹாபி அந்த சபையில் என்ன நடக்குது, ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு இந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸை பதிலாக சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸை என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு இவங்க பதிலாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் என்ன சொன்னார்னா, வந்து கேள்வி கேட்டாரே, உடனே அவர் சொன்னார், குரான்லேருந்து சொல்கிறா இருந்தால் சொல்லுங்கள், வேறு எதுலேருந்து என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்றார். மற்றொரு அறிவிப்பில் வருது, அவர் இப்படி சொன்னார், நீங்கள் பல செய்திகளை எங்களுக்கு அறிவிக்கிறீர்கள், ஆனால் குரானில் அதுக்கு எந்த அடிப்படையுமே இல்லையே அப்படின்னு சொன்னாருன்னு அந்த மனிதர் சொன்னதாக ஒரு அறிவிப்பில் வருது. ஒரு அறிவிப்பில் எப்படி வருது அந்த சம்பவம், குரான்லேருந்து சொல்லுங்கள் வேறு எதுலேருந்தும் சொல்லாதீங்கன்னு அந்த மனிதர் அந்த சஹாபிகிட்ட சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருது, நீங்கள் பல செய்திகளை எங்களுக்கு அறிவிக்கிறீங்க, ஆனால் குரானில் அதுக்கு எந்த அடிப்படையுமே இல்லையே, அல்ல குரானில் அதை பற்றி பேசவே இல்லையே, நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாருன்னு வருது. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருது, அந்த மனிதர் வந்தவர் இம்ரான் இப்னு ஹுசைன்ற சஹாபிகிட்ட சொன்னார், குரானை தவிர வேறு எதையும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னாருன்னு மூணு விதமான முறையிலையும் சொல்லப்படுது. குரானை தவிர வேறு எதையும் என்னிடம் நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு இதை கேட்டோன்னே, ஆக இதிலேருந்து என்ன தெரியுது, அந்த மனிதருடைய சிந்தனை என்னன்றது தெரியுது, குரான் போதுமானது, எது தேவையில்லை, ஹதீஸு தேவையில்லை அப்படின்றது தெரியுது. அப்போ இம்ரான் இப்னு ஹுசைன் அந்த சஹாபி அவரை இங்கே கூப்பிட்டு, இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ஒரு முட்டாள் பணி அந்தா ஜாஹிலுன், நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க, குரான் போதுன்றியப்பா, குரானு போதுன்றியப்பா, குரானில் லொஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, மஹ்ரிபுக்கு 3 ரக்காத்துன்னு வந்திருக்கான்னு கேட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, குரான் மட்டும் போதுன்னு சொல்கிறியப்பா, காபத்துல்லாவை 7 முறை சுத்தணுண்டும், சஃபா மருவாவை 7 முறை சுற்றி வரணும்னு குரானில் வருதா. அடுத்து கேட்டாங்க, 40 ஆடுகளுக்கு ஒரு ஆடு சதக்கா கொடுக்கணும், இத்தனை ஒட்டகம் இருந்தால் இத்தனை ஒட்டகம் சதக்கா, ஜக்காத்துடைய பாடத்தில் வருது, இதெல்லாம் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லையே வரலையே. அப்போ உடனே இவங்க சொன்னாங்களா, இந்த நடைமுறைகள் எல்லாமே நாம் எதை யாரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே நீ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா எங்கள் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெரிந்து கொண்டு அதை வச்சு தான் நீ என்ன செஞ்சுக்கணும், மார்க்கத்தை நீ தெரிந்து கொள்ளணும். அதனால தான் அல்லாவே குரானில் சொல்லிட்டான், என்ன சொன்னா, வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு
வமா நஹா குமன்ஹு ஃபன்தஹு. என்ன அர்த்தம்? ரசூல்லா உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லிட்டு இம்ரான், இந்த ஆயத்தையும் இம்ரான் இப்னு ஹுசைன் சஹாபி மேற்கோள் காட்டிட்டு சொன்னாங்களா, மக்களே நபி தோழர்களாகிய சஹாபாக்களாகிய எங்களிடமிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அல்லாவின் மீது வல்லாகி நீங்கள் வழிகட்டு போய்விடுவீர்கள். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கிறதா இருந்தால் யார்கிட்டருந்து கற்றுக்கோங்க, எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நபி தோழலாகி எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், வழிகட்டு போய்விடுவீர்கள் அப்படின்னு நீண்ட விளக்கத்தை இப்படி அவர்கிட்ட போட்டு படாத பாடுபடுத்தி அவரை திருத்துறாங்க. அந்த வரலாற்றிலே வருது, பின்னாடி அவர் திருந்தி பெரிய ஃபக்கீஹாக அந்த மனிதர் ஆகிவிட்டார் அப்படின்லாம் வருது. யார் அந்த கேள்வி கேட்டு திட்டு வாங்கினாரே, இவ்வளோ விளக்கத்தை வாங்கினாரே அந்த மனிதர். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, சஹாபாக்கள் காலத்திலேயே அங்கிருந்த மக்கள்கிட்ட அந்த மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு என்ன செஞ்சிச்சு, சிந்தனை என்ன வர ஆரம்பிச்சிச்சு, குரான் இது இருக்குல்ல எதுக்கு தேவையில்லாமல் ஹதீஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட, அப்படி இருந்தாலும் கூட அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் பெரிய கூட்டம், மூன்று கூட்டம் உருவாயிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஹதீஸ் மறுப்பு ஏற்படலை, ஹதீஸ் மறுப்பு குழப்பம் ஏற்படலை. அவங்க காலத்தில் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஜக்காத்து கொடுக்கறத சில பேர் மறுத்தாங்க. அப்போ அதுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, போர் செஞ்சாங்கன்னு வருது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் ஏற்படலை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆரம்ப 6 வருடங்களில் எந்த குழப்பமும் ஏற்படாமல் அமைதியாக போச்சு. ஆனால் பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யப்படுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க தெரியுமா, கொல்லப்பட்டு அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் 3 பிரிவாக பிரிகிறாங்க. முதலாவது பிரிவு அஹ்லு சுன்னா, இரண்டாவது பிரிவு ஹாரிஜாக்கள், மூன்றாவது ஷியாக்கள். அஹ்லு சுன்னா, ஹாரிஜாக்கள், ஷியாக்கள், 3 பிரிவாக பிரிகிறாங்க. இதில் அஹ்லு சுன்னா மட்டும்தான் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தார்கள், குரானையும் ஹதீஸையும் சரியான முறையில் மதித்து அதை புரிந்து நடந்தவர்கள். ஆனால் ஹாரிஜாக்களும் ஷியாக்களும் ஹதீஸுடைய விஷயத்தில் நிறைய அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஹதீஸை மறுக்க ஆரம்பித்தாங்க. பொய்யான ஹதீஸுகள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க இந்த ஹாரிஜாக்கள். ஹாரிஜாக்கள்னால் அலி ரலியல்லாஹுக்கு எதிராக இருந்த கூட்டம், அலி ரலியல்லாஹை அவங்கள வந்து எதிராக நின்று அவங்கள எதிரியாக இருந்தவங்க. ஷியாக்கள், நாங்கள் அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தையும் நேசிக்கிறோன்னு உருவான கூட்டம். அலி ரலியல்லாஹ் வச்சு 2 கூட்டம் உருவாச்சு, அவங்க அதுக்கு காரணம் இல்லை, ஆனால் அவங்கள எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் உருவாச்சு. இல்லை இல்லை, அவங்கள நாங்கள் எல்லாரை விட நேசிப்போன்னு சொல்லி ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. புரிஞ்சா? இவங்க இந்த ஷியாக்களும் ஹாரிஜாக்களும் ஏகப்பட்ட பொய்யான ஹதீஸுகளை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இட்டுக்கட்ட ஆரம்பித்தாங்கன்னா பெரிய நிறைய தகவல்கள் இன்ஷால்லா நம்ம அந்த உசூல் ஹதீஸில் பின்னாடி நம்ம என்ன செய்வோம், அதை பற்றி உண்டான விஷயங்களை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அடுத்து சஹாபாக்களில் இப்போ இந்த ஹதீஸ் நம்ம இடத்துல வந்து சேருவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருந்தவங்க யார் தான், யார், சஹாபாக்கள் தான், அவங்க தான். இந்த சஹாபாக்களில் 3 விதமான பிரிவினர்கள் இருந்தாங்க. இந்த 3 பிரிவினர்கள் மூலியமாகத்தான் ஹதீஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது ரசூலுல்லாவோட அதிகமாக கலந்திருந்த 3 பிரிவுகள். முதலாவது அஸ்ஹாபு சுஃபா, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், ரசூலுல்லாவோட அதிகமாக கலந்திருந்த வாய்ப்பை பெற்றவர்கள் 3 பிரிவினர்கள். இந்த 3 பிரிவான சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாவோட அதிகமாக கலந்திருக்கிற வாய்ப்பு பெற்றாங்க. அதில் முதலாவது அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள். இந்த திண்ணை தோழர்களுடைய தலைவர் தான் யாரு,
சைதுனா அபு ஹுரைரார் அலியல்லாஹு அன்ஹு. அபு ஹுரைரார் அலியல்லாஹு அவர்களே சொல்கிறாங்க திண்ணை தோழர்கள்னா யார், ரொம்ப முக்கியமான வாசகம். கால அபு ஹுரைரா, அபு ஹுரைரார் அலியல்லாஹு சொன்னாங்க, அஹலு சுஃபா, இந்த சுஃபா வாசிகள் அல்யாஃபுல் இஸ்லாம், லைஃபுடைய பண்மை அல்யாஃப், இந்த இஸ்லாத்தினுடைய விருந்தினர்கள், அவங்க தான் விருந்தாளிகள். இந்த திண்ணை தோழர்கள் யாரு? அலியாஃபுல் இஸ்லாம். ஏன் தெரியுமா அலியாஃபுல் இஸ்லாம் இவங்க இஸ்லாத்துடைய விருந்தாளிகள்? ஏன் தெரியுமா? லா யஊன இலா அஹ்லின், அவர்கள் ஒதுங்க மாட்டார்கள். லா யஊன, யா அலீஃபு வாவு வாவு நூனு, லா யஊன இலா அஹ்லின், இப்போ குடும்பம் குட்டின்னு இருந்தால் தானே போகிறதுக்கு, அவர்கள் குடும்பத்தின் பக்கமும் செல்ல மாட்டார்கள். வலா மாலின், சம்பாதிக்கணும் போக மாட்டாங்க. வலா அலா அஹதின், வேறு யார்கிட்டையும் போக மாட்டாங்க. ரசூலுல்லாவேன்னு கதின்னு கிடந்தவங்க யாரு? அஸ்ஹாபு ஸுஃபா, அலியாஃபுல் இஸ்லாம், லா யஊன இலா அஹலின், வலா மாலின், வலா அலா அஹதின். இது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, 6452 செய்தி. இப்போ இந்த திண்ணை தோழர்கள் யார், இந்த கூட்டத்துக்குள்ளே யார் இருந்தா அப்படின்னா, மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தப்போ என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபாக்கள் தங்க வைக்கப்பட்ட இடம் தான் அந்த சுஃபான்ற அந்த திண்ணை. ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க, ஊரை விட்டுட்டு வந்துட்டாங்க, வேறு வழியே இல்லை. அப்போ எங்கே தங்கிறதுன்னு வந்தப்போ அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்கள தங்க வச்ச இடம் தான் எது? சுஃபா. காலப்போக்கில் அங்கேயே என்ன செஞ்சு அங்கேயே தங்கிட்டாங்க, ஏன்னா எல்லா சொத்து பொத்துக்களாக எதுவுமே இல்லாமல் போச்சே, அம்போனை வந்துட்டாங்க, புது நாடு புது ஊர், அப்படியே அங்கேயே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த திண்ணையிலே அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. அங்கேயே இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அதுதான் அஸ்ஹாப், அந்த சுஃபாவுடைய அந்த இடம்தான் இஸ்லாத்தினுடைய முதல் மதரசா. முதல் மதரசா எங்கே ஆரம்பிக்குது? அந்த அஸ்ஹாபு சுஃபா தங்கியிருக்கக்கூடிய அந்த சுஃபா தான். அப்போ அவங்களுடைய கவனம் எதில் தெரியுமா இருந்துச்சு? குரானை கற்றுக்கணும், ரசூல்லாவுடைய ஹதீஸை கற்றுக்கணும். இதை தவிர அவங்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது, குடும்பம் செல்வம் யாரா எதுவுமே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் ரெண்டே ரெண்டு தான், குரானை என்ன செய்யணும் நல்லா கற்றுக்கணும், ஹதீஸை நம்ம கற்றுக்கணும், ரசூல்லாவுடைய வழிமுறை. பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, மதீனாவில் இருக்கிற சில அன்சாரி தோழர்கள் அதில் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஆஹா, நல்ல வழிமுறையாக இருக்குது, ஃபுல்லாக குரான் அதிசயம் கற்றுக்குறேன். வேறு வேறு ஃபுல்லாக எங்கே செஞ்சிட்டாங்க, சில பேர் ஆர்வத்தில் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களும் அதில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அப்படி ஜாயின்டான அன்சாரி தோழர்களும் எதில் இருந்தாங்க? இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எதுக்கு உஸ்தாத் உஸ்ஸுல் ஹதீஸில் இது வர்றீங்கண்டா, ஹதீஸ் எப்படி யாரின் மூலமாக அது அப்படியே அடுத்து இதுவாகி வந்திருக்கு, சும்மா நம்ம கையில் கிடைக்கல, நமக்கு ஈஸியாக கிதாபை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறோம், ஹதீஸ் வந்து சும்மா நமக்கு கிடைக்கல, இத்தனை பேருக்கு தாண்டி தான் நமக்கு வந்திருக்கு. அதில் முதல்ல சஹாபாக்களுக்கு தான் முக்கியத்துவம், அதனால தான் அவங்கள பற்றி இவ்வளோ உயர்வான செய்திகள் வருது. அந்த அன்சாரி தோழர்களும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஆஹா ரசூல்லாவுடைய ஹதீஸை கற்றுக்கிறதா அப்படின்னு ஜாயின் ஆகிட்டாங்க. அப்படி ஜாயின்ட் ஆனவங்க அன்சாரி தோழர்களில் அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க அன்சாரி தோழர் தான், இவங்க அன்சாரி தோழர் தான், ஆனால் இருந்தாலும் இதில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் அசல்ல வந்து அன்சாரி, ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க இதில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அஸ்ஹாபு ஸுஃபால ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கபீலாக்கள்லேருந்து யாரெல்லாம் வெறித்தனமான ஆசை உடையவர்களாக இருந்தாங்களோ எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எதில் வந்து ஜாயின்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அஸ்ஹாபு. சரி, இவங்களுக்கு சாப்பாடு சோறு தண்ணியெலாம் யார் கொடுப்பா அப்படின்டா, இவங்களுடைய பொறுப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு தான் அந்த பொறுப்பு, அவங்க தான் இவங்களை என்ன செய்யணும் கவனிக்கணும். ஏன்னா அதனால தான் சொன்னாங்க அல்யாஃபுல் இஸ்லாம்ட்டாங்க, இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள். ரசூலுல்லாவும் அவங்கள என்ன செஞ்சாங்க, அந்த திண்ணை தோழர்களை எந்த அளவுக்கு அப்படின்னா,
ஒரு போரில் என்ன ஆச்சு, ஒரு முறை என்ன செஞ்சது, கைதிகள் அடிமைகளாக ரசூலுல்லாவுக்கு கிடைச்சாங்க. இந்த செய்தி யாருக்கு தெரியுது? ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாவுக்கு கேள்விப்படுறாங்க. இப்போ ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லா அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க? வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் இதுவாயிருச்சு, ஏதோ ஒரு அடிமையை வாங்கிட்டு வான்ட்டு. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க? சுபானல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதுமா, தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லா கஷ்டமும் சரியாயிரும்னு சொல்லி அமுச்சு விட்றாங்களே. அப்போ அந்த நேரத்தில் ஏன் அடிமையை கொடுக்கலன்னா, ஏன்னா அந்த அடிமைகளை விற்று அதனால் பெறக்கூடிய பணத்தை வச்சு தான் இவங்களுக்கு செலவு செய்கிறாங்க. யாருக்கு? மகளுக்கு கூட என்ன செய்யலை, அடிமையை கொடுக்க மறுத்துட்டு அந்த அடிமைகளை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு இங்கே தன்னை இஸ்லாத்திற்காக விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய, ஏன்னா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுறவங்க இவங்க இல்லைன்னா மார்க்கம் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போய் சேர்க்க முடியாது, போய் சேராதே. யாரோ ஒரு கூட்டம் கற்றுக்கணும்ல, புரிஞ்சா? இப்போ நம்மளும் அந்த மாதிரி நிலமையில தான் இருக்குது. நம்மளும் கற்றுக்கல, நம்மளும் ஓதலை அப்படின்னா நம்ம அடுத்து நம்முடைய சந்ததிகள் யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேருக்கு முஸ்லீமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் என்ன இஸ்லாத்துடைய எந்த இதுவும் இருக்காது, புரிஞ்சா? அப்போ வந்து இப்போ இந்த இந்த கூட்டத்துடைய அமீர் தான் யார்? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்த ஹதீஸு 5374 ஹதீஸ் அறிவித்ததாக வருது. எத்தனை ஹதீஸு? 374. ஆனால் இதில் பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க ரசூல்லா கூட இருந்தது வெறும் 4 வருஷம்தான். 4 வருஷம்தான் கூட இருந்திருக்காங்க. அவங்க வந்து ரசூல்லாவோட ஜாயின்ட் ஆனது வெறும் 4 வருஷம்தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அறிவித்த ஹதீஸ் 5374. அப்படி ரசூலுல்லா அந்த டியூப் போட்டு உரிவாங்கன்னு சொல்லுவாங்களே தண்ணியை, அந்த மாதிரி ரசூல்லாவை உறிஞ்சிட்டாங்க ஹதீஸுகளை. எந்த அளவுக்குன்னா, அபு ஹுரைராவே சொல்கிறாங்க ஒரு செய்தி, என்ன சொல்கிறாங்கண்டா, கதிம்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ பி ஹைபர். நான் ரசூல்லாட்ட எப்போ தெரியுமா போனேன், எப்போ ஹைபர் யுத்தம் பின்னாடி தான் நடக்கு, அந்த டைமில் தான் போகிறேன். யார்கிட்ட? ரசூல்லாட்ட போகிறேன். கது ஜித்து அலா சலாசீன. அந்த நேரத்தில் எனக்கு 30க்கு அதிகமாக வயசு இருந்துச்சு, 30 தாண்டிட்டேன் அந்த நேரத்தில், 30 தாண்டிட்டேன். நான் என்ன செஞ்சேன், ஃபகம்து மாஹு, அவங்களோடையே நான் தங்கிட்டேன். 30 வயசு தாண்டிடுச்சு, 30 வயசுக்கு பிறகு வந்து நீ இருப்பியா, அவங்களோடையே நான் ஆயிட்டேன். எந்த அளவுக்கு தெரியுமா, ஹத்தா மாத்த, ரசூல்லா மௌத்தார வரைக்கும் எங்கேயுமே போகலை. என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல்லாவோட தங்கிட்டேன் நான். எந்த அளவுக்கு தெரியுமா, அதூறு மாஹு, அவங்கள்ட்டையே அவங்க கூடையே சுற்றிட்டு திரிவேன். குட்டிப்போட பூனை சுத்தன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ரசூல்லா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் ஆகும். எந்த அளவுக்குன்னா, ஃபீ புயூத்தி நிசாயிகி, ரசூல்லா மனைவி மா வீட்டுக்கு போக பின்னாடியே போயிடுறது. ஏதா ஹதீஸ் கிடைக்குமா, ஹதீஸ் கிடைக்குமா, ரசூல்லா ஏதாவது சொல்லுவாங்களா, புரிஞ்சா? அது மட்டும் இல்லை, அஹதி முகு, ரசூல்லா கூட போகிறது, ஹிதுமத் செய்கிறது, பணிவிட செய்கிறது. அப்போ ஏதாவது ரெண்டு ஹதீஸ் கிடைச்சா அப்படியே என்ன செஞ்சது, எழுதி இப்படி மனப்பாடம் பண்ணிடுறது, இப்படி தான். வா அகுசும் ஆகு, அது மட்டும் இல்லை, அவங்களோட நான் போருக்கும் போனேன், ரசூல்லா போருக்கும் கூடவே போயிடுவேன் தொத்திட்டு. இப்படி போய் போய் எந்த அளவுக்கு தெரியுமா ஆயிட்டேன், ஃபகுன்து அலமுன்னாசி ஃபி ஹதீஸிஹி. ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டேன், மக்களிலேயே ரசூலுல்லாவுடைய ஹதீஸை மிகவும் அறிந்தவருடைய பட்டியலில் நான் தான் ஃபஸ்ட்டு, யாரும் இல்லை. எந்த அளவுக்குனா, வல்லாஹி வக்கது வல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், சில பேர் எனக்கு முன்னாடியே ரசூல்லாவுடைய சொஹபத்தில் வந்துட்டாங்க. நான் லாஸ்ட்டு தான் வந்தேன், லாஸ்ட்டு 4 வருஷம்தான் ரசூல்லா கூட இருந்தேன். ஆனால் பலர் என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு முன்னாடியே ரசூல்லாவுடைய சொஹபத்தில் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க கூட நான் ரசூலுல்லா கூட அதிகமாக அந்த 4 வருஷம் நெருங்கி இருந்து ஹதீஸுகளை தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஹதீஸ்னு வந்தால் எங்கிட்ட தான், யார்கிட்ட தான் வருவாங்க, என்கிட்ட தான் வருவாங்க. யார் முதற்கொண்டு தெரியுமா, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, தல்ஹா ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு.
இவங்க எல்லாமே அஷரத்துல் முபஷ்ஷிரால ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று சொஹபத்தில் முந்தி இருந்தாலும் கூட என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்னால் ஏன்ட்ட வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், முழு நேரமாக ஹதீஸை கற்றுக்கணும்னு இருந்தது நான் தான். இப்போ சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா டைமும் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு தொழில் செஞ்சாங்க. உமர் அலி அல்லாஹ்வுடைய விஷயத்திலே வருது, ஒரு நாள் சபைக்கு போவாங்களாம். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவரும் இவங்களும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறேன், நீ அன்னைக்கு சபைக்கு போ, ரசூல்லா ஆயத்தை என்ன இறங்கியிருக்குன்னு கற்றுட்டு வந்து எனக்கு நைட்டு கற்றுக் கொடுத்துரு, அடுத்த நாள் நீ வேலைக்கு போயிரு, நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறேன், நான் சபைக்கு போகிறேன், நீ வந்த பிறகு உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்படி தான் சஹாபாக்கள் பல தொழில்கள் செய்து அப்படி இப்படி இருந்தாங்க. அப்போ என்றைக்கா ஒரு நாள் உதாரணமாக ஜும்மா அல்லது எதாவது மலை தொழுகை நடந்தால் அங்கே, அல்லது ரசூல்லாவுடைய பிரசங்கம் முக்கியமானது ஹஜ்ஜத்துல் விதா அரஃபாவுடைய நேரத்தில், இப்படி முக்கியமான நேரத்தில் தான் மொத்தமாக வந்தது. ஆனால் கூடையே இருந்ததுன்னு பார்த்தா அஸ்ஹாபு ஸஃபா, அதில் முக்கியமானவங்க யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அபூ ஹுரைரா பற்றி வருதில்ல, ஒரு கட்டத்தில் அஸ்ஹாபு ஸஃபாவாக இருந்து பசி தாங்க முடியாமல், வருதில்ல கேள்விப்படுறீங்களே, பசி தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, கழுத்தில் மிதித்தாங்க, அப்படிலாம் வருது. ஆனால் அபூ ஹுரைரா பின்னாடி வந்து என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனது பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் இப்படி நான் இருந்தேன், இன்றைக்கி பட்டு துணிகளால் மூக்கு சிந்துற அளவுக்கு அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையை உயர்த்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி புரிஞ்சா. ஆனால் அவங்க இருந்தது எத்தனை வருஷம்தான், 4 வருஷம். ஆனால் அறிவித்த ஹதீஸ் வந்து எத்தனை ஹதீஸு, 5374 ஹதீஸ். ஓகேவா, நம்ம சொல்லிட்டே போகலாம். இவங்க இது ஒன்று, இது ஃபஸ்ட்டு அஸ்ஹாபு ஸுஃபா. ரெண்டாவது யார் அப்படின்னா ஹாதிமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஹிதுமத்தில் இருந்தாங்க, அவங்க ரசூலுல்லாஹோட அதிகம் நெருங்கி இருந்தாங்க. எல்லாரும் நெருங்க முடியாது, ரசூலுல்லாஹ்கிட்ட நெருங்கி இருந்தது அஸ்ஹாபு ஸுஃபா, அதில் அபூ ஹுரைரா. ரெண்டாவது கோஷ்டி, ரெண்டாவது பிரிவு யார் அப்படின்னா ஹாதிமு ரசூலுல்லாஹ். அந்த ஹாதிமு ரசூலுல்லாஹ்ல முக்கியமானவங்க யார், அப்துல்லா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் இன்னொருத்தவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவியவர்களில் 6வது நபராக இஸ்லாத்தை தழுவியவங்க யாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது நமக்கு தெரியும் அந்த சம்பவங்கள்லாம், பால் கறந்து கொடுப்பாங்க அப்படிலாம் வருது, அது தடவி கொடுத்து நீ புத்திசாலியான பையனாக இருக்கிறன்னு ரசூலுல்லாஹ் பாராட்டுவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவங்க வேலை என்ன தெரியுமா, ஒரு ஹதீஸின்படி ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வா குச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய தலையணையை இவங்க தான் சுமந்து செல்வார்கள், ரசூலுல்லாஹ் எங்கே போனாலும் தூக்கிட்டு போவாங்க. இன்னொரு அறிவிப்பின்படி ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு தலையணை தண்ணீர் குவளையை சுமந்து செல்பவர்னு இவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய கைத்தடியே என்ன செய்வார், இவர் தான் கொடுப்பார், இவர் தான் வச்சுருப்பார். ரசூல்லா எங்கேயாவது போயிட்டு செருப்புகள்னா இவர் தான் கழட்டி விடுவார், கழட்டி விட்டு என்ன செய்வார், ரசூல்லாவுக்கு அந்த குச்சியை கொடுப்பார். இந்த மாதிரி ஹிதுமத்தில் என்ன செஞ்சாங்க, யார் இருந்தா, அப்துல்லாஹ்னு மசூத் ரலியல்லாஹு. எந்த அளவுக்கு ரசூல்லாவோடு இவர் நெருங்கி இருந்தார்னா, பார்க்குறவங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்துல்லா பின் மசூத் வந்து ரசூல்லாவுடைய குடும்பம்னு நினச்சிக்கிட்டாங்க. என்ன நினச்சிட்டாங்க, இவர் அடிக்கடி ரசூல்லா வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே என்ன நினச்சிட்டாங்க, இவர் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த அப்துல்லாவின் மசூத் ரலியல்லாஹு அறிவித்த ஹதீஸுடைய எண்ணிக்கை 840. என்னது, 840 ஹதீஸ் அறிவித்தாங்க. இந்த சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவித்தவங்களில் 3 பிரிவாக பிரிக்கிறாங்க, முக்சிருன், முத்தவசித்துன், முகில்லுன். சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவித்தவங்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. முதலாவது பிரிவு முக்சிர். முக்சிர்னா என்னது, அதிகம் ஹதீஸை அறிவித்தவங்க, அக்சர யுக்சிரு. முத்தவசித்துனா நடுத்தரமான எண்ணிக்கையில் அறிவித்தவர்கள். முகில்லுன்னா குறைவான எண்ணிக்கையில் ஹதீஸை அறிவித்தவர்கள். முக்சிருன், முத்தவசித்துன், முகில்லுன்,
முக்சிர்னா எவ்வளோ ஹதீஸு? 1000 ஹதீஸுகளை விட அதிகமாக அறிவித்த சஹாபாக்களை எந்த பட்டியலில் வந்துடுவாங்க? முக்சிர். 500 அதிகமாக 1000 விட குறைவான ஹதீஸ் அறிவித்தவங்க எந்த பட்டியலில்? 500 மேலே 1000 கீழே. முக்கியலுன்னு அப்படின்னா 500 குறைவாக அறிவித்த சஹாபாக்களுக்கு என்னது? முக்கியலுன். இப்போ இப்னு மசூத் அலி எல்லாம் எதில் வர்றாங்க? முத்தவசீத்தில் பட்டியலில் வர்றாங்க. அப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிமில் இன்னொருத்தவங்க யார்? அனஸ் ரலியல்லாஹு, அவங்களும் நிறைய ஹதீஸ் அறிவித்தாங்க. இது ரெண்டாவது பிரிவு. மூணாவது பிரிவு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மூலியமாக அவங்க தான் ரொம்ப நெருங்கி இருந்தாங்க. அதன் மூலமாக அதில் முக்கியமானவங்க யார்? ஆயிஷா ரலியல்லாஹு. அவங்க எத்தனை ஹதீஸு? 2210 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை ஹதீஸு? 2210 ஹதீஸு. அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சஹாபாக்களாகிய எங்களுக்கு ஏதேனும் ஒரு நபி மொழியில் அறிந்து கொள்வதிலோ அதை விளங்கிக் கொள்வதிலேயோ சிரமம் ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு நபி மொழியை அறிந்து கொள்வதிலோ அல்லது விளங்கிக் கொள்வதிலோ சிரமம் ஏற்பட்டால் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் தான் கேட்போம். கேட்டோனோ அவர்களிடம் எங்களுக்கு விளக்கம் கிடைத்துவிடும். எல்லா மனைவிமாரிலும் ஹதீஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப டாப் யார் தான்? ஆயிஷா. அதே மாதிரி சஹாபாக்களில் ஃபத்துவா கொடுத்த சஹாபாக்கள் இருக்காங்க. எல்லா சஹாபாக்களும் முஃப்தியாலாம் இல்லை. சஹாபாக்களில் ஒரு பிரிவு முஹத்தீஸாக இருந்தாங்க, ஒரு பிரிவு முஃப்தியாக இருந்தாங்க, ஃபக்கீஹாக இருந்தாங்க. அந்த மார்க்க தீர்ப்பு தரக்கூடிய முக்கியமான 7 சஹாபாக்களில் யார் இருந்தாங்க? ஆயிஷனாக இருந்தாங்க. ஏன்னா நிறைய மசாலாக்கள் அவங்க மூலியமாக தான், திருமணம் சம்மந்தப்பட்டு அந்த ஹைல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பாடம் அதெல்லாம் அவங்க மூலியமாக தான் சார். அப்போ ஆயிஷனாகி 2210 ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் உம்மு சலமா நாயகி 380 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை ஹதீஸு? உம்மு சலமா. ஹஃப்ஸா ரலியல்லாஹு, அவங்க யார்? உமர் ரலியல்லாஹ்வுடைய மகள் ஹஃப்ஸா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க வந்து 360 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஹஃப்ஸா 60, உம்மு ஹபீபான்ற அவங்க வந்து 65 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. உம்மு ஹபீபா 65, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா 76 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. மைமூனா, ஜைனப் பின் துஷ் ஜஹ்ஷ், அவங்க 11 நபிமொழிகளை அறிவிச்சிருக்காங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க 7 அறிவிச்சிருக்கிறாங்க. சஃபியா 10 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க 5 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி மூலமாக 1 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா அவர்கள் மூலமாக 380 ஹதீஸு, ஹஃப்ஸா அவர்கள் மூலமாக 60 ஹதீஸு, உம்மு ஹபீபாவின் மூலமாக 65 ஹதீஸு, மைமூனா ரலியல்லாஹு மூலமாக 76 ஹதீஸு, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் அவங்க மூலமாக 11, ஜுவைரியா அவங்க மூலமாக 7, சஃபியா ரலியல்லாஹு மூலமாக 10, சௌதா ரலியல்லாஹு 5, ஹதீஜா நாயகி மூலமாக 1 ஹதீஸு பதிவு செய்யப்பட்டதாக வந்திருக்கு. ஓகேவா? இந்த 3 பிரிவினர்கள் ரசூலுல்லாவோட அதிகம் நெருக்கத்திலே இருந்தவர்கள். இந்த 3 பிரிவினர்கள் ரசூலுல்லாவோட அதிகம் நெருக்கத்தில் இருந்தவங்க. ஓகேவா? சரி, முக்சிருல் ஹதீஸ் எத்தனை பேர்? மொத்தம் 7 பேர். மொத்தம் சொன்னோம்ல, முக்சிரோன், முத்தவசித்தோன், முக்கில்லோன். முக்சிர் எத்தனை பேர்? 7 பேர். அந்த முக்சிரான சஹாபாக்கள் அறிவித்த மொத்த ஹதீஸு 16770 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த 7 பேர் சேர்ந்து, அந்த 7 பேர் சேர்ந்து எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க? 16770 ஹதீஸு. அதில் ஒரு 4 பேர் 2000 அதிகமான ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. முதலாவது அபு ஹுரைரா, எத்தனை? 5374. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு,
2630 ஹதீஸு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2286 ஹதீஸு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2286 ஹதீஸு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸு. 5374 இப்னு உமர் 2630, அனஸ் ரலியல்லாஹு 2286, ஆயிஷா நாயகி 2210. அந்த மூணு பேர் அது 2000 குறைவான ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அதில் முதலாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் 1660 ஹதீஸ். யாக்கி மாதா துரியது இல்லைம்மா? எதன ஹதீஸு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் 1660. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு 1540. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு 1540. ஏற்கும் எழுதியிருக்கியா? போன வருஷம் எழுதிருந்தா? 1540. அபு சயீதுல் ஹுதுரி ரலியல்லாஹு அன்ஹு 1170. மொத்தமாக எத்தனை வருது? அவங்க நாலு பேர் சேர்ந்து அறிவித்தது 12400 ஹதீஸு, இவங்க மூணு பேர் சேர்ந்து அறிவித்தது 4370 ஹதீஸு. ஆக மொத்தத்தில் இந்த ஏழு பேரின் மூலமாக 16770 ஹதீஸு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் மெயின் கேள்வி 5374 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் 24 வருஷமாக கூடையே இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் 142 ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. இவங்க 5004 வருஷம் கூட இருந்தவங்க, அவங்க வெறும் 142. என்ன காரணம், என்ன ஏன் அப்படின்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சி செஞ்ச காலம் வெறும் 2 வருஷம்தான். 2 வருஷம் சில மாதம், அது 6 மாதமா? இந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே சஹாபாக்கள் தான். தேவை இருக்க போகும்போதுன்னு அறிவிக்க முடியும். இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருமே சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, அஷ்ரத்துல் முபஷரா. அப்போ ஹதீஸை அறிவிக்கணுன்ற தேவை இல்லை, எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மார்க்கத்தை பின்பற்றிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, ரசூல்லாவுடைய சஹாபாக்கள். இப்போ அறிவிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படலை. பாயிண்ட் நம்பர் 1. ஏன் கம்மியாக அறிவிச்சிருக்கிறாங்கன்றதுக்கு, அவங்க ரசூல்லாவுக்கு பிறகு 2 வருஷம் சில மாதம்தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே எதுதான், சஹாபாக்கள் தான். அதனால் ஹதீஸ் அறிவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படவில்லை, சூழலும் ஏற்படவில்லை. ரெண்டாவது, அவங்க ஆட்சி தலைவராக இருந்த காரணத்தினால பல பொறுப்புகள் அவங்க மேலே சுமத்தப்பட்டிருந்துச்சு. முதலாவது, அவங்க காலத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதில் முதல் குழப்பம், ஒருத்தர் என்ன செஞ்சான், முசைலமத்து இப்னு கத்தாப்ன்றவன் தன்னை நபி என்று வாதிட்டான். என்ன செஞ்சான், தன்னை நபியன், அவனை போட்டு தள்ளுற வேலை ஒரு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஒரு கூட்டம் நாங்கள் ஜகாத்து தர மாட்டோன்னு மறுக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரையும் அடக்குகிற ஒரு முக்கியமான வேலை யாருக்கு ஏற்பட்டுருச்சு? ஏற்பட்டுருச்சு. இப்போ இது இதில் தான் அவங்க கவனமாக இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க ஆட்சி காலம், அவங்க ஒஃபாத்தும் ஆயிட்டாங்க. புரிஞ்சா? அதனால் ஹதீஸ் அறிவிக்க வேண்டிய ஒரு சூழலோ இதுவோ ஏற்படலை. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஹதீஸை விட இவங்க ஹதீஸ் எத்தனை இருக்கு, குறைவாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த அதிகம் அறிவித்தவங்கன்னு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே லேட்டாக ஒஃபாத்தான சஹாபாக்களுடைய பெயரில் தான் இருக்காங்க. காலம் போக 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 என்ன ஆச்சுன்னா, ஹதீஸை அறிவிக்க மக்கள் தாபியன்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது, அதை கேட்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு.
அன்னைக்கு யார் ஹயாத்தோடு இருந்தாங்களோ அந்த சஹாபாக்கள் அறிவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ தான் அறிவிக்கணுன்ற வந்துச்சு, அறிவித்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 59. தாபியன்கள் தோன்ற ஆரம்பித்த பிறகு தான் என்ன ஏற்படவே ஆரம்பிச்சிச்சு, ஹதீஸுடைய தேவை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னு தேவை ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு யார் ஹயாத்தாக இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க தான் இருக்காங்க. மூத்தவங்களாம் ஒஃபாத் ஆயிட்டாங்க, சாபி கூனா இருக்கிறவங்களாம் ஒஃபாத் ஆயிட்டாங்க. புரிஞ்சா? அபூ ஹுரைரா ஒஃபாத் ஆனது ஹிஜ்ரி 59. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒஃபாத் ஆனது ஹிஜ்ரி 72 அல்லது 73. ஆயிஷா நாயி ஒஃபாத் ஆனது ஹிஜ்ரி 58. இப்னு அப்பாஸ் ஒஃபாத் ஆனது ஹிஜ்ரி 68. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒஃபாத் ஆனது 78. அபு சயீதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு ஒஃபாத் ஆனது 60, ஹிஜ்ரி 60. ஆயிஷா நாயி 58, இப்னு அப்பாஸ் 68, ஜாபிர் 78, அபு சயீதுல் குதுரி 60, ஹிஜ்ரி. ரசூலுல்லா மரணித்து 40 முதல் 80 வரைக்கும் இவங்க உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. யார் இவங்க? எல்லாரும். அப்போ அதனால் அந்த டைமில் ஹதீஸை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுச்சு? அதிகம் அதிகம் ஏற்பட்டுச்சு, அறிவித்தாங்க. அதற்காக என்ன இல்லை, அவ்வக்கரை எல்லாம் கம்மியாக அறிவித்ததுனால இவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, அடிச்சு விட்டுட்டாங்கன்ற அர்த்தமும் கிடையாது. சரி, ஏன் அபு ஹுரைரா? ஏன் மற்ற சஹாபாக்கெல்லாம் இல்லையா, அபு ஹுரைரா மட்டும் ஏன் இவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன கிதாப்மா? என்ன கிதாப்? அவங்கள்ட்ட இருந்த ஞாபக சக்தி. எல்லாருக்குமே மெமரி பவர் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கள்ட்ட இருந்த ஞாபக சக்தி தான் அவங்கள அதிகமாக அறிவிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருந்தான், எழுதிலாம் வைக்கிறது இல்லை, அப்படியும் மெமரி தான். ரெண்டாவது காரணம், மற்ற சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லா கூட போய் அந்த ஹதீஸை கேட்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குனாங்க. ஆனால் இவங்க நேரத்தை ஒதுக்கலை, இவங்க நேரம் ஃபுல்லாக எதுக்கு தான் ஒதுக்குனாங்க, ஹதீஸுக்காக தான் ஒதுக்குனாங்க. அதனால தான் சஹாபாக்கள் யாராவது ஹதீஸு தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் யார்கிட்ட அனுப்பிச்சு வச்சுருவாங்களாம், ஓப்பா அதுக்காக ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், அவர்கிட்ட போன அனுப்பிச்சு வச்சுருவாங்களாம். அதனால தான் அபு ஹுரைராவுடைய மாணவர் மட்டுமே 800 பேராம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக்கொண்ட மாணவர்கள் மட்டுமே எத்தனை பேர், என்ன சம்மது, 800 பேர். 3வது காரணம், மற்ற சஹாபாக்கள்லாம் ஹதீஸை அறிவிக்கும் போது தவறு ஏற்பட்டு விடுமோன்ற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ரசூல்லா சொல்லிட்டாங்க, மன் கதிபா அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். ஒருவேளை நம்ம அறிவிக்க போய் ஏதாவது கூடுதலை குறைச்சலாக அறிவித்தா நம்ம அல்லாட்ட பதில் சொல்கிற மாதிரி ஆயிருமேன்ற பயம் இருந்ததுனால மற்றவங்கள அறிவிக்கிறதுல பேக் அடிச்சிட்டாங்க. அபு ஹுரைராவுக்கு மனன சக்தியும் ரசூலுல்லாவோட சொஹபத்தில் இந்த 4 வருஷம் ஃபுல்லாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பயம் இல்லை, அதனால் அறிவித்தாங்க. விளைஞ்சா? மற்றவங்களுக்கு அந்த ஹதீஸ் மேலே பயம் இருந்துச்சு. என்ன ஹதீஸ் மேலே? என்னது, மன் கதிபா அலைய முத்த அம்மிதன் ஃபல் யத்தபவ்வா மக்காதஹு மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்று இட்டு கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். ஓகேவா? அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு ஹதீஸ் விஷயத்தில் ரொம்ப கடுமையாகவே இருந்தாங்க. அவங்க எல்லாத்துலேயும் கடுமையானவங்க. அதே மாதிரி ஹதீஸ் விஷயத்துலேயும் இப்போ அபு அடிச்சு அறிவிச்சுக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அதில் என்ன இல்லை, ஈடுபாடு அவங்க இது இல்லை. ஏன்னா தவறு ஏற்பட்டு விடுமோ, எங்கே தப்பாக அறிவிச்சிட்டா பதில் சொல்ல வேண்டி இருக்குமேன்ற அந்த இது. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் குழப்பங்கள் அந்த இது அப்படி அலி ரலியல்லாஹு அப்படி போயிருச்சு.
முறையாக ஹதீஸ் தொகுக்க வேண்டிய ஒரு சூழல் எப்போ ஏற்பட்டுச்சு, எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்தில் தான் ஏற்பட்டது. எப்போ ஏற்பட்டது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க காலத்தில் தான் இதுக்குன்னு அரசாங்க ரீதியாக ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? அரசாங்க ரீதியாகவே என்ன செஞ்சாங்க? ஒரு ஸ்டெப் எப்போ எடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான். பிறகு இரண்டாம் உமர் என்று சொல்லப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலத்தில் தான் எடுக்கப்படுது. அவங்க வந்து ஒரு ரெண்டு பேருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. யா யாஷேக் லாத்தனம் ஃபஹசில் வஜ்ஹக், ரெண்டு பேருக்கு பொறுப்பு கொடுத்தாங்கம்மா. யார்? உமர் இப்னு அப்துல் அசீஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முஜத்தீதுன்னு சொல்லுவாங்க. முஜத்தீதுன்னா யாரும் தெரியுதா? இடியா. ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க? ஒரு முஜத்தீது உருவாகுவாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த மார்க்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோய்வை சரி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் அனுப்புவான். அந்த முஜத்தீது யாருன்னு வரும்போது முதல் முஜத்தீதாக யாரை சொல்கிறாங்க? உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறாங்க. இஜ்திமாவில் பேசினேன். ஆ அரிசது ஆ யார் குந்த நாயமன் வலிதா நசீத ஃபதக்கிர் அபி உஸ்தாத் பேசினாங்க. அப்போ ஃபஸ்ட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் முஜத்தீதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? ஹதீஸ் அறிவிக்கிற விஷயத்தில் முறையான ஸ்டெப் எடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேரை நியமித்தாங்க. ஒருத்தவங்க பேர் இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி. இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி. இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி. ரெண்டாவது பேர் அபூபக்கர் இப்னு முஹம்மத் இப்னு அம்ர் இப்னு ஹஸம். அபூபக்கர் இப்னு முஹம்மத் இப்னு அம்ர் இப்னு ஹஸம். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ஒருத்தவங்க. ரெண்டாவது யார்? அபூபக்கர் இப்னு அம்ர் இப்னு ஹஸம். இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி 2000 ஹதீஸுகளை திரட்டுறாங்க. எத்தனை ஹதீஸு? 2000 ஹதீஸு. அவங்களிடமிருந்து சுமார் 200 மாணவர்கள் ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி 2000 ஹதீஸை திரட்டினாங்க. நோட்னா என்ன செஞ்சாங்க? எழுதி 2000 ஹதீஸை திரட்டினாங்க. அவங்கள்ட்ருந்து ஹதீஸ் அறிவித்தவங்க 200 பேர். யார்? இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி. இவங்க ரெண்டு பேருக்குமே உமர் இப்னு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதினாங்க. என்ன கடிதம் எழுதினாங்க? என்ன செய்யுங்க, எல்லா ஊருக்கும் போய் என்ன செய்யுங்க, நீங்கள் ஹதீஸை திரட்டுங்க, அதை எழுதி வைங்க, இல்லை என்றால் ஹதீஸ் அழிந்துவிடும். கத்தப உமர் இப்னு அப்துல் அசீஸ் இலா அபிபக்கர் இப்னு ஹஸம். என்ன செய்கிறாங்க? உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாருக்கு கடிதம் எழுதுகிறாங்க? அபூபக்கர் இப்னு ஹஸம்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன கடிதம் எழுதுகிறாங்க? உன்லூர் மா கான மின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்லூர் மா கான மின் ரசூல் மா கான மின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுடைய ஹதீஸில் எதெல்லாம் இருக்கோ அதை பாருங்க. ஃபக்துபுஹு அதை என்ன செய்யுங்க, எழுதி வையுங்கள். உந்துர் மா கான மின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துபுஹு. ஏன் தெரியுமா? ஃபின்னி ஹிஃப்து நான் பயப்படுகின்றேன். உமர் இப்னு என்ன சொன்னாங்க? நான் பயப்படுகின்றேன். துரூசல் இல்மி இல்ம அழிந்துவிடும் என்பதை. துருசுனா என்னது? அழிந்துரும்னு அர்த்தம், அழிஞ்சு போகிறது. வ திஹாபல் உளமாயி உளமாக்கல் மரணிப்பதையும் இல்ம அழிந்து போய்வதையும் நான் பயப்படுகின்றேன். அப்போ ஹதீஸ் தெரிஞ்சவங்களாம் மௌத் ஆகிட்டாங்கன்னா அவங்க மௌத்தா அவங்களோட போயிருமே. அப்போ ரெண்டு விஷயத்தை நான் பயப்படுறேன், எதை? இல்ம அழிந்துவிடும் என்பதையும், உளமாக்கல் திஹாபுல் உலமா உளமாக்கல் மௌத்தாகி விடுவதையும் பயப்படுகிறேன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி வைங்க அப்படின்ட்டு.
கலங்குச்சா? அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் மூலியமாகத்தான் என்ன செய்யப்படுது, ஹதீஸை முறையாக தொகுக்கணுன்ற அந்த பணி ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யப்படுது, தபா தாபியன்களுடைய காலத்தில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கிதாப் எழுதுனாங்க, அந்த கிதாபுக்கு பேர் முஅத்தா மாலிக். சரி, இப்போ கேள்வி, ரசூல்லா காலத்தில் எழுதி வைக்கலையா அப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, குரான் இறங்கிட்டு இருந்த காலம் அது. இப்போ ஹதீஸையும் எழுதி வச்சாங்க, இப்போ குரானும் ஹதீஸும் கலந்துருமோன்ற பயத்தின் காரணமாக எதெல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் அழிச்சிருங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. அப்படி அனுமதி கொடுத்ததில் ஒரு சஹாபிக்கு கொடுத்தாங்க, அப்துல்லாம்னு அம்ரு இப்னு ஆஸ்ன்ற ஒரு சஹாபிக்கு எழுதி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்னொருத்தவங்க மனநமாக ஆக்கிக்கிட்டவங்க யாரு, அபு ஹுரைரா. ரசூல்லா காலத்தில் ரசூல்லா என்ன செய்யலை, ஏன் எழுத அனுமதிக்கலை, குரானும் ஹதீஸும் என்ன செஞ்சிருமோ கலந்துருமோ அப்படின்ட்டு. பின்னால் அந்த இது நீங்கின பிறகு இப்படியே என்ன செய்யப்படுது, இதுக்கு பிறகு அப்படியே ஹதீஸு தொகுக்கப்படுது, புரிஞ்சா? அதுக்கு பிறகு சிஹா மதாஹிபுடைய இமாம்கள், அதுக்கு பிறகு சிஹா சித்தாவுடைய இமாம்கள் இப்படி என்ன செய்யுது, ஹதீஸ் தொகுப்படுது. இன்னும் தத்வீன் ஹதீஸ்னு நிறைய இருக்குது, ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லாகவே தத்வீன் ஹதீஸ் தான். அந்த ஒரு தலைப்பில் கொரோனா காலத்தில் ஒருத்தர் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கார், ஒரு உஸ்தாதே கொரோனா காலத்தில் போர் அடிச்சிச்சான், சரி நம்ம கொரோனா காலத்தை கரெக்டாக பயன்படுத்துவோண்டு தத்வீனுல் ஹதீஸ்ன்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு இவ்வளோ பெரிய புக்கு எழுதிட்டார். என்ன சார், பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. அடுத்து ஏதாவது காலம் வந்துச்சுன்னா அடுத்து ஃபிக்கு தொகுக்கப்பட்ட வரலான்னு எழுதலான் இருக்கேன்றார் முகத்திமால. சரி ஓகே, அப்போ இது ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், இன்னும் இருக்குது, நாலுலேருந்து இன்ஷா அல்லாஹ் பாடத்தை ஆரம்பிச்சிருக்கேன்.